श्री गुरुभ्यो नमः। हरिः ओम ओम नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। अथ चतुर्थोऽध्यायः जन्मोषधिमन्त्रतपःसमाधिजासिद्धयः जात्यन्तरपरिणामस्प्रतिहापुरात् निमित्तमप्रयोजकं प्रकृतिनां वर्णभेदास्तु तत्र क्षेत्रगत निर्माणचित्तान्यस्मितामात्रात् प्रवृत्तिभेदे प्रयोजकं चित्तम् एकम् अनेकेषां तत्र ध्यानजम् अनाशयम् कर्माशुक्लाकृष्टं योगिनः त्रिविधम् इतरेषां ततस्तद्विपाकानुगुणानामेवाभिव्यक्तिर्वासनानां जातिदेशकालव्यवहितानाप्यानन्तर्यं स्मृतिसङ्करोऽएकरूपत्वात् तासामनादित्वं चाश्यो नित्यत्वात् हेतुफलाश्रयालम्बणैः सङ्क्रीतत्वात् देहानुभावे अतीतानागतस्वरूपोऽस्त्यभेदाधर्माणा व्यक्तसूक्ष्माः गुणात्मानः परिणामेकत्वात् वस्तुतत्त्वम् तदुपरागोपेक्षित्वा चित्तस्य वस्तु ज्ञाता ज्ञातम् सदा ज्ञातचित्तवृत्तयः प्रभोः तत्पुरुषस्य परिणामित्वात् अप्रमाणकं तदा किं स्यात् न तत्स्वाभासं दृश्यत्वात् एकसमये च उभयानवधारणम् चित्तान्तरदृश्यत्वे बुद्धिबुद्धेरधिप्रसङ्गः स्मृतिसङ्गश्च चित्तेरधिप्रसङ्क्रमायाः तदाकारापत्तौ स्वबुद्धिसंवेदनम् द्रष्टृदृश्योपरक्तं चित्तं सर्वार्थं तत्सङ्ख्येयवासनाभिश्चित्रमपि परार्थं संहतिकारित्वात् विशेषदर्शिनः आत्मभावभावना विनिवृत्तिः तदा विवेकनिम्नं कैवल्यप्राग्भारम् तदा विवेकनिम्नं कैवल्यप्राग्भारम् तदा विवेकनिम्नं कैवल्यप्राग्भारं चित्तम् तदा विवेकनिम्नं कैवल्यप्राग्भारं चित्तम् प्राग्भारतोड चित्तं வரவே மாட்டேங்குது தடா விவேக நிம்னம் கைவல்ய பிராக்தாரம் சித்தம் ஓ மனம் அது செம்மையானால் மார்க்கம் அது நேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி விவேக நிம்னம் அந்த சித்தமானது பக்குவம் அடைஞ்சது இந்த நிலையை அடைஞ்சது சுத்தமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா வேகத்தினால அந்த கைவல்ய பிராக்தாரம் கைவல்ய பிராக்தாரம் கைவல்ய சமீபம் கைவல்யத்தோட கைவல்யத்துல நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் கைவல்யம்னா மோட்சம் மோட்சத்துல நிலைப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுறது ததானீம் இதஸ்ய சித்தம் விஷய பிராக்தாரம் அஜ்ஞான நிம்னம் ஆசீத் தது அஸ்ய அன்யதா பவதி கைவல்ய பிராக்தாரம் விவேக ஜானம் நிம்னம் இதி முன்னாடி என்ன விஷயத்துல மூழ்கி இருந்ததா இருக்கிற சித்தம் விஷயத்தினால விஷயத்த சம்பந்தம்னு விஷயத்துல மூழ்கி இருந்தா அந்த சித்தம் இப்போ அதுக்கு எதிர்மறையான விஷயம் நிலையில ஆறுது அப்படின்னா கைவல்யத்துல மூழ்கி இருக்கிறதா இருக்கு மோட்சத்துல மூழ்கி இருக்கிறதா இருக்கு சொரூபத்துல மூழ்கி இருக்கிறதா இருக்கு அப்படின்னு ஆறுது அப்போ அந்த மாதிரி சொரூபத்துல மூழ்கி இருக்கும்போது அவருக்கு வேற எண்ணமே வராதா என்னெல்லாம் நினைக்கவே மாட்டாரா இல்ல வேற எதையும் நினைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல तच्छिद्रेषु प्रत्यान्तराणि संस्कारेभ्यः अपो அந்த விவேகமானது உண்டாகும்போது சித்திரம்னு சொல்லி சொன்னா ஓட்டை அந்த ரெண்டு விவேகத்துக்கு நடுவுல அதுதான் ஓட்டை ரெண்டு விவேகத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த நிலையில பிரத்தியாந்தராணி வேறு வகையான பிரத்தியங்கள் உண்டாக முடியும் சம்ஸ்காரேபியா சம்ஸ்காரத்தினால இங்க பிரத்யாந்தராணி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பிரத்தியங்கள் உண்டாகும் அப்படின்னா நான் அப்படி என்னுடைய இது இந்த மாதிரி நான் எனது இந்த மாதிரியான சிந்தனைகள் வர வாயும் அவங்களுக்கும் வாயும் வரும் வாய்ப்பு இருக்கு காரணம் சம்ஸ்காரத்தினால சம்ஸ்காரம் எப்படி திட்டமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கு வரும் பிரத்யேக நிம்னசிய சத்து புருஷசிய அந்நாட்சியாதி மாத்திர பிரவாகித பிரவாகின சித்தசிய தச்சித்ரேஷு பிரத்யாந்தராணி அஸ்மிதா வா மமேதி வா ஜானாமிதி வா ந ஜானாமிதிவா அப்படி இந்த பிரத்தியம் வேக பிரத்தியத்துல மூழ்கி இருக்கிறவரா வேகம் எண்ணம் மாத்திரம் வேக விருத்தி மாத்திரம் இருக்க இந்த மாதிரியான நிலையில இருக்கிற யோகிக்கு இதை தவிர அதான வேறு மாதிரியான எண்ணங்களும் வர வாய்ப்பு இருக்கு
இப்படி நான் எனது அப்படின்ட்டோ இல்லாட்டி தெரியும் இல்லாட்டி தெரியாது எப்படி வேணா இருக்கலாம் தெரியாதுன்னு கூட இருக்கலாம் அவங்களுக்கும் கூட எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் இல்லை மோட்சம் ஆயிடுச்சுன்னா ஞானம் ஆயிடுச்சுன்னா எல்லா விஷயமும் தெரியுன்றது இல்லை சம்ஸ்காரம் எதுல இல்லையோ அது தெரியாது அப்படின்னு லௌகிக்க விஷயத்துல அப்படி ஆகலாம் குதஹ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டா க்ஷீயமான பீஜேபிய பூர்வ சம்ஸ்காரேபியா இது வருபட்ட விதை நிலையில இருந்தாலும் கூட விதை விதை தானே விதை விதைத்தன்மையை எழுந்திருக்கு ஆனா விதை அப்படிங்கறது இழக்கலையே விதை அப்படிங்கிறது மாறி போலையே வருத்த உடனே விதையானது வேறையாயிடுத்தோ இல்ல விதை இருக்கு ஆனா இப்போது வருபட்ட விதை அப்படிங்கிற விசேஷத்தை வருபட்டம் அப்படிங்கிற விசேஷத்தை அடைஞ்சிருக்கு அவ்வளவுதானே தவிர அதனுடைய சம்ஸ்காரமான இருக்கிறதால அந்த சம்ஸ்காரத்தினால உண்டாகும் சம்ஸ்காரத்தினால உண்டாருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கும் சுகதுக்கம் உண்டாகுமானா அது பிரச்சனை பண்ணாது விவேகிகளுக்கு ஞானிகளுக்கு அதுதான் வித்தியாசம் ஹானமேஷாம் க்ளேஷவத் உக்தம் ஹானமேஷாம் க்ளேஷவத் உக்தம் அப்போ இங்க என்ன சொல்றாங்க ஹானம் ஏஷாம் அப்ப இதை என்ன பண்ணிடணும் விட்டுருணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவும் விதைத்தன்மை இருக்கிறது இருக்குல்ல இதுவும் துக்கத்தை கொடுக்கறதா இருக்குல்ல அதனால இதையும் நீங்க என்ன பண்ணணும் அழிக்கணும் ஹானம் துக்கமனாகத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி இங்கேயும் ஹேயம் துக்கமனாகத்தம் அதே மாதிரி இங்கேயும் ஹேயம் ஏத துக்கம் அப்பி அதனால ஏதா கிளேஷாக தக்தபீஜ பாவாக ந பிரரோக சமர்த்தாக பவந்தி ததா ஞானாக்னினா தக்தபீஜ பாவாக பூர்வ சம்ஸ்காரோ ந பிரத்தி பிரத்யே பிரசூர் பவதி அப்போ இந்த சித்தமானது இந்த வேக ஞானத்தினால ஞானாக்னி சர்வகர்மானி வஸ்முசாத் குருதே ததா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இல்லாட்டி அங்க எடுத்துக்கணும் ஷீயந்தே சாஸ்திய கர்மானி தத்தின் திருஷ்டே பராவரே அந்த புருஷனை பார்த்த உடனே எல்லா கர்மங்களும் அவருக்கு அழிஞ்சு போயிடுறது அந்த மாதிரியான நிலையில கிளேஷங்களான வருபட்ட நிலையில இருந்ததுனால பிரரோக சமர்த்தானி நபவந்தி அது வேர் விடுறதுக்கு முளைக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாத உண்டாகும் போதும் கூட ஞானக்னினால வறுக்கப்பட்டதா இருக்கிறதுனால பூர்வ சம்ஸ்காரத்தினால அது பூர்வ சம்ஸ்காரத்தினால எழுந்து வரும் இருந்தாலும் பிரத்யத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகாது பிரத்யத்தை உண்டு பண்ணி அதுக்கு அவங்களுக்கு அதிகமான துன்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்காது ஆனா துன்பத்தை உண்டு பண்ணும் அதுல சந்தேகமே வேண்டாம் விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னாலே தோஷம் தான் அது அப்போ ஞான சம்ஸ்காராத்து சித்த அதிகார சமாப்தி அனுஷேரத்தை இது ந சிந்தியந்தே அப்போ இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு நாளைக்கு இந்த சம்ஸ்காரங்களானது அவங்களுடைய ஜாத்தி ஆயுள் போகமானது இருக்கோ அவ்வளவு வரைக்கும் இருக்கும் அதனாலதான் அங்க என்ன சொல்றது பிரதானிக்க உபநிஷத்துல என்ன சொன்னார் ஆவர்த்தே என்ன சொன்னார் ஆவர்த்தே அவங்களுடைய சம்ஸ்காரமானது இந்த 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 ஜீவன் முக்தர்களுடைய நிலையானது சரீரம் விழறம் அரைக்கும் தான் சரீரம் விழுந்துட்ட அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால பிரசங்கியானே அபி அகுசீதஸ்ய சர்வதா வேக கியாதே தர்ம மேக சமாதி பிரசங்கியானே அபி அப்போ இந்த இடத்துல பிரசங்கியானே அபி பிரசங்கியானத்திலையும் கூட இந்த மாதிரியான நிலையிலையும் கூட அகுசீதஸ்ய அகுசீதஸ்யன்னா எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம அதுல பற்று இல்லாம இருக்கிறவருக்கு அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கிறவருக்கு சர்வதா ஏகக்ஷாதே எப்பவுமே வேகக்ஷாத்தியானது நிலைப்பட்டதா இருக்கிறதுனால சம்ஸ்காரம் கூட நடுவில் வந்து தடை செய்யதா இல்லாததுனால அதுலயும் கூட அவருக்கு ஈடுபாடு இல்லாததுனால தர்மமேக சமாதி தர்மமேக சமாதின்னு சொல்லப்படுற இந்த மேன்மையான சமாதியானது உண்டாருது யதா அயம் பிராமண பிரசங்கியானி அபி அகுசித அப்படின்னா ததாபி ந கிஞ்சித் பிரார்த்தத்தையே அந்த 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 நிலையிலையும் கூட இந்த பிராமணனானவர் இந்த யோகியானவர் எதுவுமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்தாருன்னா தத்ராபி விரக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அதுலயும் விரக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வதா வேகக்ஷாத்தியே பவதி இ அவருக்கு எப்பவுமே வேகக்ஷாத்தி தான் உண்டாகும் அந்த வேகக்ஷாத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா சம்ஸ்கார பீஜ பீஜ கஷயாத்து நாசிய பிரத்யாந்தானி உற்பத்தியந்தே எல்லா சம்ஸ்காரங்களும் கூட அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ வருபட்ட விதை நிலையில இருக்கிற அந்த சம்ஸ்காரம் கூட அந்த அந்த விதியும் கூட இப்ப அழிஞ்சு போயிடுது அப்படிங்கறதுனால இங்க எந்த ஒரு பிரத்தியங்களும் உண்டு பண்ண முடியாது அதான் தர்மமேகோ நாம சமாதி பவதி அப்ப இங்க தர்மமேக சமாதி ஏன்னா தர்மமேக சமாதி வரைக்கும் தான் அந்த வருபட்ட விதை நிலையை கூட நம்ம விட்டு வைக்க வேண்டியது இருக்கு புரிஞ்சுக்கணும்
வருபட்ட விதையை ஒரு பிரத்தியத்தை உண்டு பண்றது அது துக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் துக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த தர்மமேக சமாதிக்கும் இருக்கு அந்த வித்தியாசம் இருக்கும் அப்புறம் வித்தியாசம் ஏதாவது இல்லைன்னா அப்புறம் தர்மமேக சமாதின்னு ஒரு புது பேரை வச்சு அதை விசேஷமா கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அதனால அங்க அந்த சம்ஸ்காரம்னாலே துன்பம் தான் வாசனைனாலே துன்பம் தான் அது எப்படிப்பட்ட வாசனையா இருக்கட்டும் அதனால அக்ஷிகல்பவத் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு யோகிகளை அதனால இந்த சின்ன துன்பம் கூட அவங்களுக்கு ரொம்ப சகிக்க முடியாததா இருக்கும் அந்த சம்ஸ்காரத்தையும் கூட நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வருபட்ட விதியை எரிச்சு எரிச்சாச்சு இப்போ அதனுடைய அந்த விதை நிலை கூட தெரியாது உங்களுக்கு எரிச்சாச்சு அப்படின்னா முழுசும் பஸ்ம் ஆயிடுது பவுடர் ஆயிடுது ஏன்னா துணி எரிஞ்சிருக்கு வீடு ஒன்று எரிஞ்சு போய் உட்காந்துருக்கு வீடு போய் எரிஞ்சு போனோம்னா உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க வீடு கர்டன்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் கர்டன்ல டிசைன்லாம் நெகட்டிவ்ல பாக்குற மாதிரி இருக்கும் கர்டன்லாம் தொங்கிட்டு இருக்கோம்னா கர்டன்லாம் இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் கீழே வந்துடும் அந்த மாதிரி அந்த நிலையில இருந்து வருபட்ட விதையில இருந்தது இப்ப அதுவும் கூட இல்ல சுத்தமா பவுடர் பவுடர் ஆயிடுச்சு அவித்யா முதலிய எல்லா கிளேசங்களும் முழுதுமாக அழிஞ்சது அப்படிங்கறதுனால அதனுடைய சாரம் கூட அதனுடைய ஸ்மெல் கூட வாசனை கூட இல்லாத லெவலுக்கு அழிச்சாச்சு அப்படிங்கறதுனால கிளேச கர்ம நிவர்த்தி கிளேச கர்மங்களால முழுசுமும் போயிடும் தல்லாபாத் அவித்யாதய கிளேஷா சமூல காசம் கஷிதா பவதி பவந்தி அப்படி அந்த அவித்யா முதலிய கிளேசங்களானது சகஷாயம் விஜானியாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாண்டூக்கிய உபநிஷத்துல இதத்தான் சொல்றாரு சகஷாயம் விஜானியாத் அந்த ஞான நிலையில முழுவதும் அந்த கஷாயத்தை கஷாயம்னா என்னது கஷிதா பவந்தி சமூல காயம் சமூல காசம் சமூல காசம் கஷிதா பவந்தினா மூலத்தோட அது பிச்சு எரிச்சு தூக்கி போட்டாச்சு பிச்சு எரிஞ்சாச்சு அந்த மாதிரியான நிலை கூஷலா கூஷலாச்ச கர்மாசய சமூல காதம் ஹதா பவந்தி அப்படின்னா அர்த்தம் நல்ல கர்மா இருந்தாலும் சரி கெட்ட கர்மா இருந்தாலும் சரி நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு பார்க்காத மாதிரி நல்ல கர்மம் கெட்ட கர்மம் எல்லாமே எரிச்சு தூக்கி போட்டாச்சு கர்ம கிளேச கர்ம நிவர்த்தோ ஜீவன் நேவ வித்வான் விமுக்தோ பவதி அப்போ அவர் வந்து இந்த கர்மங்களானது முழுவதும் அழிஞ்சு போன நிலையில அவர் உயிரோடு இருப்பாரு இருந்தாலும் கூட அந்த வித்வானவர் முக்தி அடைஞ்சவரா இருக்கார் மோட்சம் இதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிற நிலை வேதாந்தத்துல எந்த ஜீவன் முக்தி சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜீவன் முக்தி நிலை இங்கேயும் அஸ்மாத் ஏன் அப்படின்னு கேட்டா எஸ்மாத் விபர்த்தியோ விபர்யோ பவசிய காரணம் நஹி க்ஷீண விபர்ய கஷ்டித் கேனசித் க்வசித் ஜாதோ திருஷ்யதே இதி விபர்யமா விரோதமா தப்பான விஷயத்தை இருக்கிறது இல்லாத மாதிரி பார்க்கறது தான் வந்து பந்தத்துக்கே காரணம் இருக்கிறத இல்லாத மாதிரி பார்க்காம இல்லாத இருக்கிற மாதிரியும் பார்க்காம இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறதுனால இவருக்கு பந்தமானது கொஞ்சம் கூட இல்லை அதனால விபர்யாசமான தவறான அறிவானது இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ததா சர்வாவரணமலாபே தஸ்ய ஞானஸ்ய அனந்த்யாத் ஞேயம் அல்பம் ததா சர்வாவரணமலாபே தஸ்ய ஞானஸ்ய அனந்த்யாத் ஞேயம் அல்பம் அப்போ இந்த சர்வ ஆவரண ஆவரணமான மறைப்பான எல்லா மலங்களும் ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை மூடின் இருக்கிறதா இருக்கிறது இந்த ஆவருத்திகள் ஆவரணங்கள் அந்த மாதிரியான அவித்யா முதலிய ஆவரணங்களானது முழுவதும் அழிச்சிட்டதுனால அபே தஸ்ய அப்படின்னா நீக்கப்பட்டதா இருக்கிறதுனால ஞானத்தை ஆனந்தியாத் ஞானமானது அதனுடைய சுஸ்வரூபமானது முழுவதுமா இருக்கிறதுனால பிரகாசமயமா இருக்கிறதுனால ஞேயம் அல்பம் ஞேயமானது அறியப்படும் விஷயமானது அல்பமாயிடுறது அறியப்படும் விஷயம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை ஏன்னா அறியப்படும் விஷயம் எங்க இருக்க முடியும் தன்னை காட்டில் வேறான சுரூப பிரதிஷ்டி அடைஞ்சவராக்கு அறியப்படும் விஷயம் ஒண்ணுமே இல்லை சர்வைஹி கிளேச கர்ம ஆவரணிஹி விமுக்தஸ்ய ஞானஸ்ய ஆனந்தியம் பவதி முழுவதுமாக கிளேச கர்மத்திலிருந்து விடுபட்டவருக்கு ஞானமானது அனந்த ஆனந்தியம்னு சொல்லி சொன்னா முடிவான நிலை ஞானமானது முழுமையான நிலையை அடையிறது அப்படின்னு அர்த்தம் அனந்தம்னா பல அப்படின்னு அர்த்தம் இல்ல முழுமைன்னு அர்த்தம் இங்க ஆவரக்கேன தமசா அபிபூதம் ஆவர்த்தம் ஆவர்த்த ஞானசத்துவம் கொச்சிதேவ சவஜசா பிரவர்த்தித்தம் உத்காட்டிதம் கிரகண சாமர்த்தியம் பவதி அப்போ
ஆவரணமான மூடலான தமசினால மூடப்பட்டதா இருக்கும்போது சில நேரத்துல என்ன பண்றது ரஜஸ்னால என்ன பண்றது பிரவிருத்தியில ஈடுபடுறதா இருக்கு குணங்களால குணங்கள் மூலியமா ஈடுபடுறதா இருக்கு கர்மத்துல தத்ரேதா சர்வைஹி ஆவரணி மலாஹி அபகத மலம் பவதி ததா பவதி அஸ்ய அனந்தியம் அப்ப எப்போ இந்த மாதிரியான தமஸ் ரஜஸ் சத்துவம் மூணு மலமும் அழிஞ்சு போயிட்டோ எவருக்கு இந்த மூன்று மலமும் அற்ற நிலையினா சத்துவம் கூட மலமாயிடுறது யோகிகளுக்கு அப்போ அந்த நிலையில எந்த மலமும் இல்லாத நிலையில ஞானசிய அனந்தியம் பவதி ஞானமானது பராகாஷ்டை அடையிறது முழுமை நிலையை அடையிறது ஞானசிய அனந்தியா ஞேயம் அல்பம் சம்பாத்தியதே ஞானமானது முழுவதுமா முழு நிலை அடைஞ்சதுனால ஞேயமானது அல்பமாயிடுறது ஞேயத்தோட விஷயம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறது எதா ஆகாஷே கத்யோத எத்திர இதம் முத்தம் எப்படி ஆகாசத்துல கத்யோத்த மாதிரி அவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்க ஆகாசத்துல ஒரு சின்ன மின்னல் கீத்து மாதிரி ஆயிடுறது அந்தோ இதை பத்தி தான் ஞேயத்தி அல்பம் பவதி அப்படின்னு சொல்லி சொன்னா ஞேயமானது ஒண்ணுமே இல்லை ஞேயமானது உண்மையாவே அறிபடும் விஷயம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னது சும்மா பொய்யான ஒரு தோற்றம் அதனுடைய உண்மை சொருப்பம் இப்பதான் புரியுது அவனுக்கு இருக்கு தைத்திரிய ஆரணிக்கத்துல இருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறாரு என்னது அந்தோ மணிம் அவித்யது தமம் தம் அனங்குலில் ஆவயது அக்ரிவஸ்தம் பிரத்யமுஞ்சம் முஞ்சதம் முஞ்சது தம் அஜிஹ்வம் அஜிஹ்வஹ அப்ய பூஜயது இதி அந்தோ மணிம் அவித்யது அந்த குருடரா இருக்காரு கண்ணு தெரியல கண்ணு தெரியறா தெரியாதவர் என்ன பண்ணாரு மணியை கோக்குறாரு அது என்ன பண்றாரு அங்குளிர் ஆவயத்து அத மணி எடுத்து கொடுக்கிறாரு அதை வந்து இந்த விரல் இல்லாதத கோக்குறாரு அக்ரிவஸ்தம் பிரத்திய முஞ்சத்து அதை கழுத்து இல்லாதவர் போட்டுக்கிறாரு அந்த மாலைய அஜிஹ்வஹ அப்ய பூஜயத்து தம் நாக்கு இல்லாதவர் அது ஆஹா என்ன அழகா இருக்கு இவ்வளவு அழகான மணியே அப்படின்னு சொல்லி அதை புகழறான் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுவுமே நடக்க முடியாத ஒரு விஷயம் நடக்க இயலாத விஷயத்த நாம இங்க பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த ஜெகத் எப்படி இருந்திருக்கு ஞான அடைஞ்ச நிலையில இதோட இருத்தல் தன்மை போயிடுறது அப்படி சொல்றோம் ஞேய விஷயமானது இருத்தல் தன்மை இழந்துடுறது எப்போ ஞானம் உச்சி கோட்டையில் நிலையில இருக்கும்போது ததக கிருதார்த்தானாம் பரிணாம கிரம சமாப்தி குணானாம் ததக்கிருதார்த்தானாம் பரிணாம கிரம சமாப்தி குணானாம் ததக கிருதார்த்தானாம் பரிணாம கிரம சமாப்தி குணானாம் அப்போ அந்த கிருதார்த்தர்கள் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சவங்களா இருக்கிற இந்த யோகிகளுக்கு பரிணாம கிரம சமாப்தி பரிணாம கிரமமானது மாற்றமுடைய கிரமமான தன்மையானது அந்த கிரமமானது முடியறது எதோடைய மாற்றமுடைய தன்மை அப்படின்னா குணங்கள் தான் மாறிண்டே இருக்கு குணங்களானது தன்னுடைய இயல்பை உடுறது குணங்களானது அவருடைய சம்பந்தத்தை இழக்கிறது தச்ச தர்மவேகசிய உதயாது கிருதார்த்தானாம் குணானாம் பரிணாம கிரம பரிசமாப்தியதே அப்படி இந்த தர்மமேக சமாதியானது நடந்த பின்னாடி குணங்களுடைய தன்மை என்னவோ அந்த தன்மை அது இழக்கிறது ஏன் குணங்கள் எதுக்கு அந்த கர்மத்துல பிரவர்த்தி ஆச்சு இந்த சிருஷ்டியில பிரவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த புருஷனுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்கு இப்ப போகமும் மோட்சமும் இவருக்கு தேவையில்லை இவரு தன்னுடைய சொருப்பத்துல நிலைப்பட்டிருக்காரு அதனால அது தன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சுதா நிறுத்திக்கு எதா நிறுத்தியா அப்படின்னு அவ டான்ஸ் ஆடுறவங்க எப்படி அந்த டான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து போயிடுறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் தன்னுடைய சொரூபத்தை காமிச்சுட்டு போயிடுறதுங்க இந்த மூன்று குணங்களும் நகி கிருதார்த்த போகாபவர் கிருத போகாபவர்காக பரிசமாப்த கிரமாக க்ஷணம் அப்பி அவஸ்தாத்தும் உற்சகந்தே எங்க யாருக்கு இந்த மாதிரியான போக அபவர்க்கமானது முடிஞ்சு போயிடுத்தோ தர்மேக சமாதியான உச்ச கோட்டியில நிலையில இருக்கோ அப்போ அந்த குணங்களானது அவர் முன்னாடி ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அது க்ஷணம் கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கா தகுதியுடையதா இருக்காது எல்லாம் ஓடி போயிடும் அத கோயம் கிரமோ பவனாம் இத்தி கிரமம் கிரமம் சொல்லி சொல்றீங்களா என்னது கிரமம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் திருப்பி ஞாபகப்படுத்துறோம் க்ஷண பிரதியோகி பரிணாமாபராந்த நிர்கிராஹ்ய கிரம க்ஷணப்ரதியோகி பரிணாமாபராந்த நிர்கிராஹ்ய கிரம க்ஷணப்ரதியோகி க்ஷணப்ரதியோகினா ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றமடையதா இருக்கு ஒரு க்ஷணத்திலையும் இருத்தல் உடையதா இருக்கு ஒரு க்ஷணமும் அது என்னென்ன செய்யணுமோ அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கு
பரிணாம அபராந்த நிர்கிராகிய க்ஷண பிரத்தியோகி பரிணாம மாற்றமானது ஒவ்வொரு க்ஷணமும் நடக்கிறதா இருக்கு. அபராந்த நிர்கிராகிய மூலமானது முடிஞ்ச உடனே அது அடையப்படுற நிலை, அது வரைக்கும் அடையப்படுறதா இருக்கு, முடிவு அடையிற வரைக்கும் அடையப்படுறதா இருக்கு, மோட்சம் அடையிற வரைக்கும் அடையப்படுறதா இருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய தன்மையானது போயிடுறது. அதுதான் கிரமம். அந்தரி ஆத்மா பரிணாமஸ்ய அபராந்தேன அவசானேன திருஷ்யதே கிரம நஹி அனபூ அன நஹி அனபூத கிரம க்ஷணாஹ நவஸ்ய புராணதா வஸ்திரஸ்ய அந்தே பவதி. அபி க்ஷணாந்தர்யாமி ஆத்மா பரிணாமஸ்ய அபராந்தேன அவசானேன. க்ஷணாந்தர்யாமியா இருக்கிற அந்த புருஷனுக்கு பரிணாம அபராந்தேன, பரிணாம அபராந்தேன பரிணாம முடிகிற நிலையில, அவசானின முடிகிற நிலை கிரகிக்கதே, அது கிரகிக்கப்படுறதா இருக்கு. கிரம நஹி அனபூத கிரமக்ஷனாக நவசிய புராணக்கா, பழைய கிரமமானது அனபூத்தமானது நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு வராதானது, அனனுபூத்தம் அப்படிங்கிறதா அனபூத்தம் அப்படின்னு சொல்லிருக்கு. அனுபூத்தம் சொல்லிட்டால் அனனுபூத்தம் இருக்கு, அனனுபூத்தம் இருக்கணும். அது அனனுபூத்த கிரம, அனுபூதிக்கு வராதான அலப்தமான கிரமமானது எது இருக்கோ, எந்த க்ஷணங்கள் இருக்கோ, அது நவசிய புராணத்தா வஸ்திராஸ்யாந்தே பவதி. வஸ்திரஸ்யாந்தே ஒரு 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 நிலையில, பழைய நிலை புது நிலை இந்த மாற்றமானது ஒரு ஒரு இடத்துல தானே உண்டாகும், அந்த மாதிரி அது உண்டாகாது. நித்திய சுச்ச கிரம திருஷ்டக, நித்தியமான இடத்துல கிரமமானது பார்க்கப்படுறது, அனித்தியமான இடத்துல நித்தியமான இடத்துலையும் கிரமம் பார்க்கப்படுறது. துவைச்சையம் நித்தியதா, நித்தியம்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, ரெண்டு வகைப்படுற நித்தியம் இருக்கு. ஒன்னு கூட்டஸ்த நித்தியம், இன்னொன்று பரிணாம நித்தியம்னு சொல்லி சொல்றது. ரெண்டு நித்தியம் வேதாந்திகளும் ஒத்துக்கிறாங்க, கூட்டஸ்த நித்தியம் பரிணாம நித்தியம்னு சொல்லிட்டு. கூட்டஸ்த நித்தியதா பரிணாம நித்தியதா ச தத்ர கூட்டஸ்த நித்தியதா புருஷஸ்ய பரிணாம நித்தியதா குணானாம். கூட்டஸ்த நித்தியம் புருஷன், புருஷன் தான் கூட்டஸ்த நித்தியம், அவன் மாற்றமே அடைய மாட்டான். புருஷங்கள் பரிணாம நித்தியம், மாறிண்டே இருக்கிறது தான் அதோடைய நித்தியம். அப்போ என்ன சொல்லுவான், இங்கிலீஷ்ல சொல்லுவான், கான்ஸ்டன்ட் எது அப்படின்னு சொல்லி சொன்னா சேஞ்ச் இஸ் தி கான்ஸ்டன்ட் அப்படிமா, மாற்றம் தான் நிலைப்பட்டது அப்படிமா. நிலைப்பட்டதுன்னு இந்த உலகத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றம் தான் நிலைப்பட்டது, என்றைக்குமே மாறிண்டே இருக்கும் எதுவுமே அப்படிமா. ஆனா இங்க கூட நாம் என்ன சொல்றோம், மாறிண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த மாற்றம் நிலைப்பாடுங்கிறது ரெண்டு வகைப்படுறது. மாறிண்டே இருக்கிறது ஒரு நிலைப்பாடு, இந்த மாற்றத்துல எந்த மாற்றத்தையும் அடையாம இருக்கிற அது ஒரு நிலைப்பாடு. ரெண்டு நிலைப்பாடு இருக்கு, ஒன்னு புருஷன் இந்த மாற்றத்தெல்லாம் பாக்குறவன், இன்னொரு மாற்றம். அப்போ ரெண்டு நிலைப்பாடு இருக்கு. பரிணாமி நித்தியதா குணானாம், குணத்திலானது அந்த மாற்றமுடைய கான்ஸ்டன்ட் நித்தியமானது. எஸ்மின் பரிணமியமானே தத்துவம் ந விஹன்யதே தன் நித்தியம், எது மாற்றம் அடையும் போது இந்த தத்துவமானது எந்த தத்துவம் எதனுடைய தத்துவமானது மாறாம இருக்கோ அது நித்தியம்னு சொல்லப்படுறது. உபயசிச்ச தத்துவான் தத்துவ அனபிகாதாது நித்தியத்துவம், ரெண்டு நேரத்திலையும் அதாவது புருஷனும் தன்னுடைய நிலையை இழக்கிறதுல என்னைக்குமே, குணங்களும் தன்னுடைய நிலையை இழக்கிறதுல, குணங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கோம்னா குணங்கள் குணங்களா தான் இருக்கும், அதனால ரெண்டுமே நித்தியம்னு சொல்லப்படுறது. தத்துல குணதர்மேஷு புத்தியாதிஷு பரிணாம அபராந்த நிர்கிராசிய கிரம லப்த பரியவசான. அப்படி இந்த குணதர்மமானது குணதர்மங்கள்லயும் புத்தி குணதர்மங்களான புத்தி முதலிய விஷயங்கள்ல பரிணாமமானது என்னைக்கு சமாப்தம் ஆயிடுத்தோ, பரிணாம சமாப்தம் ஆயிடுச்சுன்னா இந்த 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 தர்மேக சமாதியானது அடையப்பட்ட நிலையில அதனுடைய முடிவானது அடையப்பட்டதா ஆயிடுறதுங்கிறதுனால அதனுடைய பிரவிருத்தியானது ஒண்ணுமே வைக்காது. கூட்டஸ்த நித்தியேஷு நித்தியேஷு தர்மிஷு குணேஷு அலப்த பரியவசான, நித்தியமான தர்மிகள்ல நித்தியமான தர்மிகளான குணங்கள்ல அலப்த பரியவசான, அலப்த பரியவசான அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய சுபாவம் என்னது, ஒரு ஒரு குணங்களுடைய சுபாவமும் அது மாற்றமடையாம இருக்கு, என்னது பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் அப்படிங்கிற அந்த சீலம் அந்த தன்மையானது மாறாம இருக்கு. முக்த கூட்டஸ்த நித்தியேஷு ஸ்வரூப மாத்திர பிரதிஷ்டேஷு முக்த புருஷேஷு ஸ்வரூப ஸ்வரூப அஸ்திதா கிரமேன ஏவ அனுபூயதை. கூட்டஸ்த நித்தியமான புருஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, முக்த புருஷன்ல தன்னுடைய சுரூப்பம் மாத்திரம் நிலைப்பட்ட சுரூபத்துல மாத்திரம் நிலைப்பட்ட சுரூப அஸ்திதானா சுரூபத்துல மாட்டான், சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தானம், சுரூபத்துல மாத்திரம் நிலைப்பட்டதா இருக்கிற அந்த கிரமத்தை, அதாவது அதுக்கு முன்னாடி சுரூபத்துல நிலைப்படலை. இங்க கிரமம் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி சுரூபத்துல நிலைப்படல, சுரூபத்தை நிலைப்பட முயற்சி பண்றாரு, சுரூபத்துல கொஞ்சம் நிலைப்படுறாரு, அப்புறம் சுரூபத்துல முழுமையா நிலைப்படுறாரு. சுரூபத்துல இருந்து
பின்வாங்கிறது இல்லை, அந்த மாதிரியான நிலை. அதனால மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதுனால கிரமம்னு சொல்லி சொல்றோம். தத்ராபி அலப்த பரிவசான சப்த பிருஷ்டேன ஆத்தி அஸ்தி கிரியாம் உபாதாய கல்பித இதி. அப்படி இந்த முழுமையும் அடையாம இருக்கிற நிலையில சப்த பிருஷ்டேன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சப்தத்தினால உண்டார ஞானத்துல விகல்ப ஞானம், சப்த பிருஷ்டேனு சொல்லி சொன்னா விகல்ப ஞானத்தினால அஸ்தி கிரியாம் உபாதாய கல்பித இதி. அந்த மாதிரி இந்த சப்தத்தினால சப்தத்தினால எந்த விகல்பமானது உண்டாருதோ அந்த விகல்பத்தினால விகல்பம்னால விஷயம் இல்லை ஆனா செயலான நடக்கிறது அந்த தவ அந்த அந்த விகல்ப ஞானத்தினால செயலானது விவகாரமான நடக்கிறது அந்த மாதிரி. அத அஸ்ய சம்சாரஸ்ய ஸ்தித்யா கத்யாச்ச குணேஷு வர்த்தமானஸ்ய அத்தி கிரம சமாப்தி ந வைதி. அப்போ இங்க கேள்வி என்னது, இந்த சம்சாரத்துல ஸ்திதி இருந்தாலும் சரி கதி இருந்தாலும் சரி இந்த சம்சாரத்துல குணங்களான மாற்றமா இருக்கிற நிலையில இதனுடைய முடிவானது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அவசனியம் ஏதாவது இதை பத்தி பேச முடியாது. ஏன் கதம் அப்படின்னு கேட்டா அஸ்தி பிரஷ்ன ஏகாந்த வச்சனீய சர்வோ ஜாத்தோ மருஷதி ஓம் ஹோ இதி அது சர்வோ மருத்துவா ஜனிஷதி இது விபஜ்ய வச்சனீயம் ஏதாவது. அப்போ இங்க இந்த கேள்வி கேட்டா இப்படி கேட்டா பதில் சொல்ல முடியாது. சில கேள்விகளை சில மாதிரி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்றேன் கேட்போம். கதம் அப்படின்னு கேட்டா அஸ்தி பிரஷ்ன ஒரு கதம் அஸ்தி ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னது ஏகாந்த வச்சனீய ஒரு கேள்விக்கு ஒரு பதில், இந்த கேள்விக்கு ஒரு பதில் எஸ் ஆர் நோ அப்படி சொல்ற மாதிரியான பதில் சில சில இடத்துல கொடுக்க முடியாது. என்னது சர்வோ ஜாத்தோ மருஷதி என்ன எல்லாம் செத்து போனவங்க எல்லாம் பிறந்தவெல்லாம் சாவானா அப்படின்னு கேட்டா ஆமா செத்து போன பிறந்தவெல்லாம் சாவானா அப்படின்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லணும். ஆனா அது சர்வோ ஜனிஷத்தை செத்து போனவெல்லாம் திரும்பி பிறப்பானா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆமான்னு சொல்ல முடியாது. பிறக்கிறவெல்லாம் சாவான் அதுக்கு ஆமான்னு சொல்லிடலாம். ஆனா சாவரவெல்லாம் திரும்பி பிறப்பானா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ல முடியாது. ஏன் சாவரவன் இந்த சரீரத்தை விடுறவன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சரீரத்தை விடுறவன் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு பாக்கணும். சரீரத்துல விடுறவங்க சில சமயம் தேவநிலையை அடைவாங்க, சில சமயம் பிரகிருத்தில போவாங்க, சில சமயம் மோட்சத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போ யார் எப்படிப்பட்ட கர்மத்தை செஞ்சாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிறவி அடைவாங்க, பிறவி அடையாம இருப்பாங்க. அப்போ அந்த கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. அதனால எப்படின்னா முன்னாடியே சொன்னாமே என்னது ஒரு கேள்வி என்ன சொல்லுவாங்க, நீ முட்டாலும் உன்னோட நண்பர்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா, நீ முட்டாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா கேட்டா ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொல்லாலும் பிரச்சனை. தெரியும்னு சொன்னா நான் முட்டாள்னு ஆயிடும், தெரியாதுன்னு சொன்னா நான் முட்டாளானா அவங்களுக்கு தெரியாதுன்னு ஆயிடும். இப்ப அந்த மாதிரி இங்கேயும் பிரச்சனை, அதே பிரச்சனை தான் இங்கேயும். நீங்க ஆமா இல்லைன்ற பதில சொல்ல முடியாது. என்னது வச்சனியம் வச்சனியம் விபஜ்ய வச்சனியம் எத்தது. அதனால இங்க பிரிச்சு பார்த்து தான் இங்க கேள்வியை புரிஞ்சுக்கணும். பிரத்தி உதித்த கியாபி க்ஷீண திருஷ்ட குஷலோ ந ஜனிஷதே. யாருக்கு விவேக கியாபியானது உதயமாயிடுத்தோ, க்ஷீணமானது அழிஞ்சு கிளேஷமானது அழிஞ்சு போயிடுத்தோ, தாகமானது வச்சு ஜெகத்துல அழிஞ்சு போயிடுத்தோ அவங்க திரும்பி பறக்க மாட்டாங்க. இத்தரஸ்து ஜனிஷத்தை மற்றவங்க எல்லாம் பறப்பாங்க, அவங்க பிரகிருத்தில போய் அடைஞ்சாலும் அடுத்த கல்பத்துல பறப்பாங்க அப்படின்ட்டு. ததா மனுஷ ஜாதி ஸ்ரேயசி நவா ஸ்ரேயசி இத்தியவம் பரிபிருஷ்டே விபஜ்ய வச்சனீய பிரஷ்ன. மனுஷன் வந்து மேன்மையானவனா இல்லையா அப்படின்னு கேட்டா இங்கேயும் கூட ஸ்ரேயசன் சொல்ல சொன்னா அதுக்கு அதுலயும் கூட பிரித்து தான் சொல்லணும், நேரடியா சொல்ல முடியாது. யாரை சம்பந்தப்படுத்தி அவன் மேன்மையான யாரை சம்பந்தப்படுத்தி கீழ்மையானவன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால பிரஷ்ன வச்சனீய பிரஷ்ன பசூன் உத்திஷ்ய ஸ்ரேயசி தேவான் ரிஷீம் ச அதிகிருத்திய நீதி. மாடு மாடெல்லாம் பார்த்தா மனுஷன் கொஞ்சம் மேன்மையானவன் ஆறு அறிவு, தேவர்களையும் ரிஷிகளையும் பார்த்தா இவன் ரொம்ப கீழ்மையானவன், அவங்களுக்கு ஏழாவது அறிவான யோக ஞானமும் உண்டாயிடுது, இவங்களுக்கு அது உண்டாகல அப்படிங்கிறதுனால அவன் கீழ்மையானவன். அப்போ இங்கேயும் பிரிச்சு தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அயந்து அவசனீய பிரஷ்ன. அந்த மாதிரி இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமானா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. என்னது சம்சாரோ அயம் அந்தவான் அத அனந்த இதி. சம்சாரங்கிறது முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் குஷலத்திய அஸ்தி சம்சார கிரம சமாப்தின்னு இத்தரத்தியதி. குஷலர்களுக்கு இங்கேயும் விபத்தி தான் பரிசனம் பார்க்க முடியும். ஞானிகளுக்கு சம்சாரமானது முடிவடையும், அஜ்ஞானிகளுக்கு சம்சாரமானது முடிவடையாது, திருப்பி திருப்பி இருந்துட்டே இருக்கும். அந்நியதர அவதாரணி அதோஷ வேற மாதிரி இதை நம்ம பார்க்க முடியாது. அதனால இதை வேற மாதிரி நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற தத்மாது வியாக்கிரணிய ஏவ அயம் பிரஷ்னி. அதனால இந்த பதில் இந்த கேள்விக்கு இப்படி பதில கொடுத்தா ஆகணும். நமக்கு இந்த மாதிரியான
ஒரு நிலை சொல்லித்தான் ஆகணும். அதனாலதான் குண அதிகார கிரம சமாப்தோ கைவல்யம் உக்தம் தத் சுரூபம் அவதாரியதே. இந்த குணங்களானது முடிகிற நிலையில கைவல்யமானது மோட்சமானது உண்டாருதுன்னு சொல்லி சொன்னோம். அதனுடைய சொரூபம் என்ன, அந்த மோட்சத்துடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க அதுக்கு தான் சொல்றாங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ண முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. இந்த நிலையை எடுத்து சொல்றாங்க, பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்றத எடுத்து சொல்றாங்க. முக்த புருஷர்களுக்கு பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தா, இந்த ஜெகத்தை முழுதும் எடுத்தா கூட அவங்களுக்கு பூர்ணம்தான் பாக்கி இருக்கு. அதனால அவங்கள எந்த மாற்றமும் இல்லை. ஜெகத் போயிடுச்சுன்னா அவங்கள மாற்றம் உண்டாகும்னு நீ சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா இவங்க அவங்க முக்த புருஷர்கள் பூர்ணம், அதுல இருந்து இதை எடுத்தா ஜெகத்தை எடுத்தாலும் அவங்க பூர்ணமா தான் இருப்பாங்க அப்படின்னு அது பதில் சொல்லி அது விட்டுவான். சரி, அடுத்தது குண அதிகார கிரம சமாப்தோ கைவல்யம் முக்தம். இந்த குணங்களுடைய அதிகாரமானது பிடிப்பானது விட்டு போற நேரத்துல மோட்சமானது உண்டாருதுன்னு சொல்லி சொன்னோம். தத் சுரூபம் அவதாரித்தே. அந்த மோட்சமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. திருப்பி அதோட சுரூபம் என்ன சொல்றது அப்படின்னா, புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிப்ரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வாசிதி சக்தி ரிதி. புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிப்ரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வாசிதி சக்தி ரிதி. ஸ்வரூப பிரதிஷ்டா வாசிதி சக்தி ரிதி. இத நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தானம் யோக சித்த விருத்தி நிரோதக. சித்த விருத்திய நிரோதம்ன்றதான் யோகம் சமாதின்னு சொல்லி சொல்லியாச்சு. அந்த சமாதி நிலையில என்ன ஆவா, தர்மவேக சமாதின்னு சொல்லியிருக்கோம். முடிக்கும் போது தர்மவேக சமாதியான அந்த கைவல்ய நிலையில எப்படி இருப்பார் இந்த யோகி அப்படின்னு கேட்டா, சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதத்தான் இங்க சொல்றாரு, சுரூப பிரதிஷ்டா சித்திசக்தி. சித்திசக்தியானது சித்தானது சொரூபத்துல போய் நிலையை விடுறது யோகம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுவா இன்னொரு வழியும் இருக்கு. என்னது, புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதி பிரசவ. புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதி பிரசவ அப்படின்னா, காரிய காரணமா குணமானது அந்த நிலைய அடையிறது, அதாவது அதனுடைய முழுமை அடையிறது. காரிய காரணாத்மகமா இருக்கிற அந்த ஜெகத்தானது அதனுடைய முழுமை அடையிறது. ஏன்னா புருஷனுக்கு இது எந்த ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லை. இந்த புருஷனுக்கு இந்த குணங்களானது எந்த பிரயோஜனத்துக்கும் இல்லை. அது எந்த பிரயோஜனத்துக்கு வந்ததோ, அதாவது போகத்துக்கும் மோட்சத்துக்கும் சொல்லிட்டு அது முழுமை அடைஞ்சதுனால எந்த பிரயோஜனத்துக்கும் தான் இல்லைங்கிறதுனால தன்னுடைய காரணத்திலேயே போய் லயம் அடையிறது. காரண காரிய விபாகமா இருந்த இந்த குணங்களானது தன்னுடைய சுவ காரணத்துல போய் லயம் அடையிறது தான் பிரதிப்பிரசவம்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. கிருதபோக அபவர்கானாம் புருஷார்த்த சூன்யானாம் யா பிரதிப்பிரசவ காரிய காரண ஆத்மானாம் குணானாம் தத் கைவல்யம் சுரூப பிரதிஷ்டா புனர்புத்தி தத்துவ ஆனபி சம்பந்தாது புருஷத்திய சித்திசக்திரேவ கேவலாக. அப்படியே கிருதபோக அபவர்கானாம், போகமும் அப்பவர்க்கமும் என்ன இருக்கோ போகம் எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, மோட்சம் முடிஞ்சிருச்சு. இப்படி மோட்சம் அடைஞ்சு முடிச்சதுனால புருஷார்த்த சூன்யானாம், இனிமேல் எதையும் அனுபவிக்கிறதுக்கு எதையும் அடையிறதுக்கு இல்லாத ஒரு புருஷனுக்கு யா பிரதிப்பிரசவ, இந்த காரிய காரணமான நிலையானது எந்து முடியறதோ அந்த முடிகிற நிலை தான் குணானாம், குணங்களுடைய காரிய காரணாத்மானமான நிலையானது முடியறதோ தது கைவல்யம், அதுதான் கைவல்யம்னு சொல்றது. சொரூப பிரதிஷ்டா, சொரூப பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி சொன்னா, புனக புத்தி தத்துவ அனபி சம்பந்தாத். சொரூப பிரதிஷ்டானா சித்தானது புத்தியோட சம்பந்தம் அடையாம இருக்கிற நிலையானது, திருப்பி புத்தியோட சம்பந்தம் அடையாத நிலையானது சொரூப பிரதிஷ்டா புருஷச்ச சித்திசக்தியேவ கேவலா. அப்போ அது புத்தியோட சம்பந்தப்படாம புருஷனோட சித்திசக்தியா, புருஷனாகவே புருஷ சுரூபமாகவே அந்த சித்தானது சைத்தன்யமானது சித்தமானது நிலைப்படுறதா அங்க சொரூபம். தஸ்யாக சதா ததைவ அவஸ்தானம் கைவல்யம் இத்தி. அப்போ இந்த சித்தானது சைத்தன்ய சுரூபமாவே ஆகி வேற எந்த நிலையும் மாறாம இருக்கு. அப்படிப்பட்ட நிலை, இரண்டற்ற நிலை, சொரூபம் மாத்திரமே நிலைப்பட்டதா இருக்கிற நிலை பேரு கைவல்யம் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு, கேவல பாவம் கைவல்யம். அதனால இது அந்த நிலை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திருப்பியும் இந்த கேவலமானது அத்வைத்த நிலையா துவைத்த நிலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே இங்கு துவைத்தம் தான் இது ஜட சமாதி அப்படின்னு சொல்லி அத்வைத்திகள் சொல்லிடுவாங்க.
அதனால இங்கேயும் பேதங்கள் புருஷானம் பௌத்தம் இருக்கு முதலிய பல வகையான காரணம் இருக்கிறதுனால யோக சூத்திரத்தை ஒரு சூத்திரத்தை கண்டனம் பண்ணிட்டார். ஒரே ஒரு சூத்திரம் தான், சாங்கியத்துக்கு பல சூத்திரம் சொல்லிட்டு இவங்களோட சித்தாந்தத்தை தான் யோகிகள் ஒத்துக்கிறாங்க. என்ன யோகிகள் யோகத்துல சாதனைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால ஒரு சூத்திரத்துல அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு பகவான் பாஷிக்காரர் பிரம்மசூத்திரத்துல. ஸ்ரீ பாதஞ்சலே யோகசாஸ்திரே சாங்கிய பிரவச்சனே கைவல்ய பாத சதுர்த்த அப்படியே கைவல்ய பாதமானது இங்க முடியறது சாங்கிய சாஸ்திரத்தை சாங்கிய பிரவச்சனத்துல சாங்கிய சாங்கிய யோக சாஸ்திரத்துல. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இங்க நான் ஒரு ஒரு சுருக்கமும் கதை சுருக்கமும் சொல்லல, ஒரு ஒரு இடத்தையும் கதை சுருக்கம் ஒன்று சொல்லுவேன். இது கைவல்ய பாதம்ங்கிறதுனால இது சொரூப பிரதிஷ்டை தான். எப்படி அங்க வேக சூடாமணியில மோட்ச நிலைய எக்ஸ்பிளைன் பண்ணலையோ அதே மாதிரி இங்க மோட்ச நிலையை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அந்த மூணு அத்தியாயத்தை ஒழுங்கா புரிஞ்சு ஒழுங்கா செஞ்சோம்னா நாலாவது அத்தியாயம் தானா அனுபவத்துக்கு வர்றது. அதனால இங்க அதை பத்தி விசாரம் பண்ண வேண்டாம். ஆதி மத்திய அந்தம் மூணு இடத்துலையும் நம்ம வந்து மங்களாச்சரணம் செய்யலாம் அப்படிங்கறதுனால நடுவில் ஒரு மங்களாச்சரணம் செஞ்சதா அதை எடுத்துட்டு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.